மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொருவருக்குள்ளுமே கிறிஸ்து வாசமாயிருக்கிறார், கிறிஸ்து இருக்கிறார். அதை ஒட்டிய ஒரு சின்ன நடந்த வாழ்க்கையில் உண்மையான ஒரு சம்பவத்தை உங்களோடு கூட கதை போல பகிர்ந்து கொள்கிறேன். இது கதை அல்ல, நிஜம். ஒரு சின்ன பையன் என்ன பண்ணான்னா, கையில் 1 ரூபாய் காசு எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு கடையிலையா மளிகை கடையில், என்னங்க இந்த 1 ரூபாயை வச்சுட்டு எனக்கு கடவுளை கொடுன்னு கேட்டிருக்கான். அப்போ அந்த கடைக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னப்பா இது வரைக்கும் யாருமே கடவுளை வேணும்னு இந்த கடையில் கேட்டதே இல்லையே, நீ இப்படி கடவுளை கேட்குறியப்பா, அதெல்லாம் 1 ரூபாய்க்கு கடவுள் கிடையாது, போ போ அப்படின்னு ஒவ்வொரு கடையிலையும் அந்த பையன் போய் கேட்க கடைக்காரன் அடித்து துரத்த, கடைசியாக ஒரு கடையில் போய் இந்த 1 ரூபாயை வச்சுட்டு எனக்கு ஒரு கடவுளை கொடுங்க. அந்த கடைக்காரனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு, அந்த பையனை பிடிச்சி தள்ளி விட்டான். அந்த பையன் ஓடி போய் ரோட்டில் விழுந்தானா, விழுந்த நேரத்தில் அங்கே ஒரு பெரிய கார் வந்துச்சு, அந்த காருக்குள்ளேருந்து ஒரு பணக்காரர் வந்து இறங்கி வந்தார். வந்தவற்றையும் இந்த பையன் விழுந்த பையன் எழுந்து போய், ஐயா இந்த 1 ரூபாயை வச்சுட்டு எனக்கு கடவுளை கொடுங்கன்னு கேட்டான். உடனே அந்த பெரியவர் கேட்டார், கடவுளை வச்சுட்டு நீ என்னப்பா பண்ண போகிற அப்படின்னு கேட்டப்ப அந்த பையன் சொன்னால், எங்கள் அம்மாவுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, ரொம்ப உடம்பு சீரியஸாக இருக்குது, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, இந்த நேரத்தில் நீங்கள் கடவுளை மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் அம்மாவை கடவுள் தான் காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொன்னார். அப்போ டாக்டர் கடவுள் காப்பாற்ற முடியும்னு சொன்னதுனால என்கிட்ட இருக்கிற இந்த 1 ரூபாயை வச்சுட்டு எங்கேயாவது கடவுள் கிடைப்பாரா அப்படின்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் சொன்னதை கேட்ட உடனே அந்த பணக்காருடைய இதையும் அப்படியே உருகி போயிடுச்சு. சரிப்பா, உங்கள் அம்மா காப்பாற்றப்படணும், அதுக்கு தானே கடவுள் வேணும், இந்த நான் உனக்கு ஒரு லெட்டர் தரேன், இதை கொண்டு போய் உங்கள் டாக்டர் கொடு அப்படின்னு சொன்னார். அந்த பையன் அந்த அவர் கொடுத்த பணக்காரர் கொடுத்த லெட்டர் வாங்கிட்டு போய் டாக்டர்கிட்ட கொடுத்த உடனே டாக்டர் ஆச்சரியப்பட்டு போய் அந்த அம்மாவுக்கு வேண்டிய எல்லா மருத்துவ உதவிகளையும் செஞ்சு அவங்க அம்மாவை அவர் காப்பாற்றிட்டார். அப்புறம் தான் தெரியும் அந்த லெட்டர் கொடுத்த பணக்காரர் அந்த ஹாஸ்பிட்டலோட ஓனர். அந்த பையன் சொல்லிருக்கிறான், நான் கடவுளை காப்பாற்றி கடவுளை கொண்டு வந்தேன், கடவுளை பார்த்தேன், நான் 1 ரூபாய்க்கு கடவுளை வாங்கினேன் அப்படின்னு அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்கிறான். அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, எங்கடா போய் 1 ரூபாய்க்கு நீ கடவுளை வாங்க முடியும் அப்படின்னு. அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த வந்து கடவுள் காப்பாற்றுவார்னு சொல்லி அனுப்பின அந்த மனுஷன் மூலமாக கடவுளையே அந்த குடும்பம் பார்த்தாங்க. இன்றைக்கும் இந்த நாட்களில் நம்ம நற்செய்தி சொல்லணும்னா எதுவும் சின்ன சின்ன விஷயங்களும் சொல்ல முடியாது. அநேக மக்கள் 1 ரூபாயை வச்சுட்டு, கையில் காசை வச்சுட்டு, 1 ரூபாய் மட்டும் இல்லை, 1 கோடி கணக்கான 1 கோடி ரூபாய்க்கு மேலே கூட வச்சுட்டு கடவுளை பார்க்கணும், எப்படியாவது எவ்வளோ பணம் வேணாலும் தர்றேன், கடவுளை காட்டுங்க அப்படின்னு நிற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு உங்கள் கிரியைகள் மூலமாக நீங்கள் கடவுளை காட்டிங்கன்னா நிச்சயமாக அவங்க கடவுளை பார்ப்பாங்க. மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிற அந்த ரகசியத்தை மற்றவங்களுக்கு நீங்கள் காட்டுங்க. ஆசீர்வதிக்கவே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து வெளிப்படுவாராக. உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கையில் காசு வச்சுட்டு கடவுளை தேடுற மக்களுக்கு நீங்கள் காசு வாங்காமலேயோ நீங்கள் கடவுளை காட்ட முடியும். கடவுளை காட்டுவோமா?